பொதுக்காலம் 19 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனம் 9 மற்றும் 11 13 முடியுள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் எலியா ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், "வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன்" என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 9:1-5 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய் ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடா வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம்
இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதர்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றதுக்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 14 வசனங்கள் 22 தொடக்கம் 33 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவில் சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தால் அலறினார். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றார். உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று பொது காலத்தின் 19 ஞாயிறு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி இறை வார்த்தையூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தைகள் நமக்கு தருகின்ற செய்தி, எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், சவால்கள் மத்தியிலே நாம் தனியே விடப்படுவதில்லை, மாறாக கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற செய்தியைத்தான் இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்தி நிற்கின்றன. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க இன்றைய நாளுக்குரிய அந்த நற்செய்தியை நாம் எடுத்து பார்க்கின்ற வேளையிலே, இயேசு ஆண்டவர் ஒரு மலைக்கு ஜபிப்பதற்காக செல்கிறார். நீண்ட நேரம் அங்கே ஜபிக்கிறார். ஆகவே படகுகள் சென்று விடுகின்றன. 4 சாமத்திலே இயேசு ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகின்றார். எனவே சீடர்கள் எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள், அஞ்சுகின்றார்கள், பேய் பூதம் என்று கத்துகிறார்கள். அந்த வேளையிலே இயேசு, நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அவர்களை திடப்படுத்துகிறார். அந்த வேளையிலே பேதுரு, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் உம்மோடு வருகிறேன் என்று அவரும் நடக்க முற்படுகின்றார். ஆனால் காற்று பலமாக வீசியதால் அவர் அப்படியே அந்த தண்ணீரிலே அமிழ்ந்துவிட முற்படுகின்ற வேளையிலே ஆண்டவருக்காக, உதவிக்காக, ஆண்டவரே தன்னை காப்பாற்றும் என்று சொல்லி வேண்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நற்செய்தியை நாம் ஆழமாக மத்தேயு நற்செய்தியாளர் எந்த பின்னணியிலே இதை எழுதினார் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே, இந்த நற்செய்தி எதற்காக எழுதப்பட்டது, இந்த சம்பவத்தை ஏன் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், தொடக்க கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே
அவர்கள் ரோமைய தெய்வங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றியதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே பல இன்னல்கள், இக்கட்டுகள், நெருக்கடிகள், சோதனைகள், கலாபனைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆகவே தொடக்க கிறிஸ்தவர்கள் விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டார்கள், கொதிக்கும் எண்ணெய்களிலே உயிரோடு போடப்பட்டார்கள், அவர்களுடைய உடல்களிலே கந்தகத்தை பூசி அவர்கள் நெருப்பு பந்தங்களாக எரியவிடப்பட்டார்கள். இப்படி பல்வேறுபட்ட கலாபனைகளை எதிர்கொண்ட, பல்வேறு துன்பங்களை எதிர்கொண்ட சூழலிலே அவர்களுடைய விசுவாசம் தளர்ச்சி உறுவதாக, கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற எண்ணம் சிந்தனைகளுக்குள்ளே அவர்களுடைய விசுவாசம் ஆட்டம் காண முற்படுகின்ற வேளையிலேதான் இந்த நற்செய்தியாளர் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுடைய துன்பங்களிலே, உங்களுடைய நெருக்கடிகளிலே, உங்களுடைய கஷ்டங்களிலே அவர் உங்களை கைவிட்டு விடவில்லை, மாறாக அவர் உங்களோடு வழிநடக்கின்ற, உங்களோடு பிரசன்னமாயிருக்கின்ற கடவுள் என்பதை அவர் வெளிப்படுத்தி அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நெருக்கடிகள், சோதனைகள், துன்பங்கள் வருகின்ற வேளையிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை வழிநடத்துகின்றார் என்கின்ற எண்ணம் சிந்தனை உறுதிப்பாடு எங்களுக்குள்ளே இருக்கிறதா இல்லை என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகிச் செல்கின்றோமா என்பதை இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். திருப்பாடல் 62:2 சொல்கிறது, ஆண்டவரே என் கற்பாரை, எனவே நான் அசைவுறேன். எனவே எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படாமல் எப்படிப்பட்ட நெருக்கடியிலும் சவால்கள், போராட்டங்களுக்கு மத்தியிலும் உறுதியோடு ஆண்டவர் கற்பாறையாக, என்னுடைய கோட்டையாக, அரணாக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளுக்குரிய முதலாவது இறை வார்த்தையிலும் இது போன்ற விசுவாசத்திலே தளர்ச்சி உறுகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். அரசருடைய புத்தகத்தை, 1 அரசருடைய புத்தகம் 18வது அதிகாரத்தை 19வது அதிகாரத்தை படிக்கின்ற வேளையிலே அங்கே பார்க்கின்றோம், போலி இறைவாக்கினர்கள், பாகாலை வழிபடுகின்ற போலி இறைவாக்கினர்களுக்கும் எலியாவுக்கும் இடையே ஒரு போராட்டம், உண்மை கடவுள் யார் என்பதை நிரூபிக்கின்ற அந்த போராட்டத்திலே அங்கே அவர் வெற்றி பெறுகிறார். எலியா வெற்றி பெற்றதுனாலே இஸ்ரவேல் அரசு கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய தேடுகிறார். எனவே தன்னுடைய உயிரை காப்பாற்ற பயந்த நிலையிலே ஓடி ஒளிந்து ஒரு குகையிலே எலியா இருக்கிறார். இந்த குகை எதை வெளிப்படுத்துகிறது சொன்னால், இருளை, இருள் சூழ்ந்த அவருடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, தன்னுடைய உயிர் பறிக்கப்படுமோ, தன்னுடைய உயிரை இழந்து விடுவோமோ என்கின்ற ஒரு அச்சம், பயம் அவருக்குள்ளே இருந்தது. இந்த வேளையிலே தான் கடவுள் அவரை சந்திக்கிறார், கடவுள் அவரை தேற்றுகிறார், கடவுள் அவரை உறுதிப்படுத்துகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நற்செய்தி முதல் இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துவதில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், சவால்கள், போராட்டங்கள் எழுகிற போது நாமும் கடவுளங்களை கைவிட்டு விட்டாரோ, எனக்கு வியாதி வருத்தம் வருகிற போது, இல்லை என்று சொன்னால் வறுமை, பொருளாதார பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், நான் கைவிடப்பட்டு விடப்பட்டேன் என்கின்ற ஒரு நிலை வருகிற போது எங்களுக்குள்ளே இது போன்ற விசுவாச தளர்ச்சி ஏற்படுவதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்றோம். இப்படிப்பட்ட வேளையிலே நாம் உறுதியான நம்பிக்கையோடு, கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், கடவுள் எனக்கு பலம் கொடுக்கிறார், அவரே என்னுடைய கோட்டை, அவரே என்னுடைய ஆயராக இருக்கிறார் என்பதை மனதிலே இருத்தி எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே, இந்த விசுவாச பயணத்திலே நாங்கள் பயணிக்கின்றோமா என்பதை ஆழமாக சிந்திப்போம். ஆண்டவருக்கு விடை கொடுப்போம். ஆமென்.